பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் தேவனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு ஒரு அழகான பெயரை வைத்தார், எபெனேசர். இவர் அர்த்தம் என்ன? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். மிஸ்பாவில் ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சந்தோஷப்படுத்தினார். எனவே நன்றி சொல்வதற்கு, கர்த்தருக்கு நன்றி சொல்வதற்கு அடையாளமாக ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு ஒரு அழகான பெயரை வைக்கிறார், எபெனேசர். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சார் என்று சொல்லி தேவனுக்கு ஒரு அழகான பெயரை வைத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துடைய 8 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். இந்த 9வது மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு வழி தந்தார். இந்த 8 மாதங்களை திரும்பி பாருங்கள், எவ்வளவு உதவிகளை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறார். இம்மட்டும் நமக்கு உதவி செய்த கர்த்தருக்கு இந்த 1ஆம் தேதியில் நீங்கள் நன்றி சொல்லணும். இம்மட்டும் எங்களுக்கு உதவின எபெனேசரே, இம்மட்டும் எங்கள் தேவையை சந்திச்சிங்க, இம்மட்டும் எங்கள் குறைவை நிறைவாய் மாற்றினீங்க, இம்மட்டும் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீங்க, இம்மட்டும் எங்கள் தடைகளெல்லாம் உடைச்சி எங்களை ஆசீர்வதித்தீங்க, இம்மட்டும் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை கொடுத்து எங்களை மகிழ பண்ணீங்க, இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, இம்மட்டும் சந்தோஷத்தை கொடுத்தீங்க, இம்மட்டும் சமாதானம் கொடுத்தீங்கன்னு சொல்லி, இம்மட்டும் எங்களை நடத்தினீங்க, இம்மட்டும் தாங்கினீங்க, ஏந்தீங்க, சுமந்து கொண்டு வந்தீங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இதுதான் எபெனேசர். எபெனேசர் என்று சொன்னால் கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்தார். உங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறார் பிரதர், யோசித்து பாருங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் வந்தது, வேலைகள் வந்து பாதிக்கப்பட்டது, வருமானங்கள் பாதிக்கப்பட்டது, ஆனாலும் இயேசப்பா உங்களை வாழ வச்சாரே, உங்கள் தேவையை சந்தித்தார், அழகாக உங்களை நடத்தினாரே, இம்மட்டும் உதவி செஞ்சார் அவர் உங்களுக்கு. மனிதனுடைய உதவியற்ற சூழ்நிலையில் நாம் இருந்த போதிலும் கூட திரும்பி பாருங்க, கடந்த நாட்களை திரும்பி பார்க்கணும். இந்த கடந்த நாட்களை திரும்பி பாருங்க, மனிதனுடைய உதவியற்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. யாரும் உதவி செய்யலை, யாரும் விசாரிக்கலை, யாரும் அன்பு காண்பிக்கலை. இயேசு அன்பு காண்பித்து விசாரித்து கூட இருந்து வழி நடத்தி வந்தார், உதவி செய்தார், இம்மட்டும் நடத்தினார், இம்மட்டும் தாங்கினார், இம்மட்டும் விசாரித்தார், இம்மட்டும் அன்பு வச்சாரே, அதற்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லுங்க. எபெனேசரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவினீரே, இம்மட்டும் எங்களை தாங்கினீங்களே அப்பா, இம்மட்டும் எங்க கூட வந்தீங்களேன்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லாம இந்த நாளில் வேலைக்கு போவாதீங்க. இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லாம எதையும் செய்யாதீங்க. நீங்க இன்றைக்கு உயிரோடு இருப்பது அப்பாவுடைய கிருபை, அவர்களை கிருபையாய் காதுகாத்தார். யோசித்து பாருங்க, 8 மாதங்களில் கொரோனா சூழ்நிலைகள் 2வது அலை மோசமாக அது தீவிரமாக தாக்கி கொண்டிருந்த போது ஆட்களை ஆண்டவர்களை பாதுகாத்தார் தானே. அது யார் பாதுகாத்தது? கர்த்தர்களை பாதுகாத்தார், உதவினார், இம்மட்டும் உதவி உங்களை பாதுகாத்தார், உங்களை பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களை பலப்படுத்தினார். நீங்கள் சோர்ந்து போன போதெல்லாம் உங்களை தூக்கி எடுத்தது யார்? கர்த்தர். நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்களை தட்டி எழுப்பினார். மனிதன் உங்களை அவமானப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, மனிதன் உங்களை தாக்கி உங்களை நோகடித்து உங்களை தள்ளி ஓரத்தில் மூலையில் உட்காரும் பொழுது, என் மகனே, என் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை பலப்படுத்தினது யார்? கர்த்தர். உங்களுக்கு உதவி செஞ்சாருங்க அவர், உங்களுக்கு தேவை சந்தித்தார், குறைவை நிறைவாக மாற்றினார், உங்களுக்கு உடை கொடுத்தார், உணவு கொடுத்தார், வேலை கொடுத்தார், வருமானத்தை கொடுத்தார், எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார் கர்த்தர். அதெல்லாம் திரும்பி பார்க்கணும், திரும்பி பாருங்க, இவ்வளோ நன்மை செஞ்சீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி, எபெனேசரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா, இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீங்க, அப்படிக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல், அந்த ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற அந்த நன்றி சொல்லுகிற அந்த தன்மை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கணும். இன்றைக்கு நன்றி கெட்ட உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். கர்த்தர் செஞ்ச நன்மைகளை கூட சாட்சியாக சொல்வதுக்கு வெட்கப்படுகிற விசுவாசிகள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? இம்மட்டும் நான் உனக்கு உதவி செஞ்சேன், எனக்கு நீ அதை சொல்வது கூட நீ வெட்கப்படுகிறாயே என்று கர்த்தர் சொல்கிறார்.
கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முதலாம் தேதி இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டியது, தகப்பனே நன்றி, டாடி நன்றி, அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவர் எவ்வளோ நன்மை செஞ்சார் பிரதர். உங்கள் வேக்சினேஷன் போட்டதுனால நீங்கள் ஃபஸ்ட் டோஸ் போட்டீங்க, செகண்ட் டோஸ் போட்டிருக்கிறீங்க, அதனால நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் உங்களை பாதுகாத்தது. அவருடைய ரத்தம் ஒன்று தான் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியில் போகிறீங்க, வரீங்க, உங்களுக்கே தெரியாத ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆபத்து விபத்துகள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் தப்புவித்து நீங்கள் பாதுகாப்பாக இருப்பது எப்படி? தேவனுடைய கிருபை, இயேசு ராஜாவுடைய அந்த இரத்தத்தின் வல்லமையினால் உண்டாயிருக்கிற காரியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இம்மட்டும் கர்த்தர்களுக்கு உதவி செஞ்சார், இம்மட்டும் கர்த்தர்களை தாங்கினார், இம்மட்டும் கர்த்தர்களை பலப்படுத்தினார், இனியும் அவரே உங்களை காத்து நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தருங்க கூட இருக்கிறார், ஜெயம் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் நல்லா துதிச்சு துதியோடு நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே கடந்து போங்க. இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சதுனால கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு தாயை போல தேற்றினாருங்க, ஒரு தகப்பனை போல தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்தார். நம்ம அடிபட்டு படுத்த போது நம்மை பார்க்கவும் விசாரிக்கவும் அன்பு காண்பிக்கவும் ஆட்கள் வராமல் இருந்த போதிலும் கூட இந்த 8 மாதங்களையும் என் மகன் என் மகள் என்று சொல்லி நம்ம வேலை நம்ம மேலே அவ்வளோ பிரியமும் அன்பு வைச்ச இயேசப்பா ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி நம்மை தாங்கி திடமனதாக இரு நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் எவ்வளோ நம்மை பலப்படுத்தி தேற்றினார். இம்மட்டும் உதவி செஞ்சார், இனியும் உதவி செய்வார். இம்மட்டும் தூக்கி எடுத்தார், இனியும் தூக்கி கொள்ளுவார். இம்மட்டும் சுமந்து கொண்டு வந்தார், இனியும் சுமந்து கொள்ளுவார். இம்மட்டும் உணவு கொடுத்தார், இனியும் உணவு கொடுப்பார். இம்மட்டும் நமக்கு உடை கொடுத்து ஆசீர்வதித்தார், இனியும் உடைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இம்மட்டும் வேலையில் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல கிருபையை பாதுகாத்தார், இனியும் வேலை ஆசீர்வாதத்தை நமக்கு நன்மை செய்வார். இம்மட்டும் கொரோனா வைரஸ் போன்ற கொள்ளை நோய்களுடைய கிரிகளிலிருந்து நம்மை தப்புவித்து பாதுகாத்தார், இனியும் பாதுகாப்பார். எபினேசர் அவருடைய பெயர். அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? இந்த மாதம் முதல் மாதத்தில் இயேசப்பா உங்களுக்கு செஞ்ச நன்மைகளெல்லாம் சொல்லி சொல்லி துதிங்க. உங்கள் வாயில் கத்துற துதிக்கிற துதி வரட்டும். நன்றி சொல்லுங்கள், நன்றி அப்பான்னு சொல்லுங்கள். அப்பா அவங்கள பார்த்து மகிழ்ச்சி அடைவார். தகப்பனே, இந்த கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. 8 மாதங்களை நாங்கள் காண்பது உங்கள் கிருபைப்பா, உங்கள் கிருபை டேடி, உங்கள் கிருபைனால் நாங்கள் 8 மாதங்களே பார்த்துருக்குறோம்ப்பா. இந்த புதிய மாதத்தை நாங்கள் பார்க்குறோமே உங்கள் கிருபைப்பா. எங்களுடைய மேன்மை பாராட்ட மெச்சிக்கொள்ள எங்களை உயர்த்தி கொள்ள ஒன்றுமே இல்லை டேடி. எல்லாம் உங்கள் கிருபம் ஒன்று தான்ப்பா. உங்கள் கிருபை தான் எங்களை தாங்கினது, உங்கள் கிருபை தான் எங்களை நடத்தினது, உங்கள் கிருபை தான் எங்களை பலப்படுத்தினது, உங்கள் கிருபை தான் எங்கள் கூட இருந்தது. இந்த 9வது மாதத்தை நாங்கள் பார்க்கிறோமே உங்கள் கிருபைப்பா. அந்த கிருபை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நன்றி டாடி. எபினேசர் நீங்கள் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, இம்மட்டும் எங்கள் கூட இருந்து நடத்தினீங்க, இனி நீங்களே எங்களை நடத்துங்கப்பா. இந்த கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுற, இந்த மாதம் எப்படி இருக்குமோன்னு கலக்கத்தோடு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். எபினேசர் உங்கள் கூட இருந்து இம்மட்டும் நடத்தினவர் இந்த மாதத்தையும் அவரே நடத்துவார் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறார். பயப்படாதீங்க, எபினேசர் உங்கள் கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும். ஆசீர்வாதத்தின் நன்மையினால் நம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடைந்து போகட்டும். கட்டுகள் அறுக்கப்பட்டு திரிப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துங்க. சகல தடைகள் மாறட்டும். அவங்க கேட்கிற காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. உடைய ஜபங்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் எல்லாம் கேட்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் தேசத்தில் இருப்பதில் சொன்னீரே. மலடி தன்மைகள் மாறி கர்ப்பத்தில் கர்த்தர் ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜபம் பண்ணுகிறேன். கடன் பிரச்சனை, பண நெருக்கடிகளெல்லாம் மாறட்டும் இயேசு நாமத்தினால். சமாதான மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க, மகிழ பண்ணுங்க. இந்த செப்டம்பர் மாதம் 1வது தேதியில் தகப்பனே நீங்கள் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி நாங்கள் அதை திரும்ப பார்க்குறோம். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் இம்மட்டும் உங்களுக்கு உதவி செஞ்சார், இம்மட்டும் உங்களை தாங்கினார், இம்மட்டும் உங்களை ஏந்தினார், இம்மட்டும் உங்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து இருக்க வீடு கொடுத்து ஆதரவாய் இருந்து ஆளுகை செய்து பாதுகாத்தார்.
இனியும் அவர் உங்களை பாதுகாப்பார், இனியும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம், அவர் உங்களை விட்டு விலகாதவர், உங்க கூடவே இருக்கிறவர். எனவே சந்தோஷமா தைரியமா இந்த நாளை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. இயேசுப்பா உங்க கூட இருக்கிறார், எபினேசர் உங்க கூட இருக்கிறார். ஜெயத்தை காண்பீர்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமேன்.